வெல்கம் டு மாக் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாக்டீரியா பற்றி பார்ப்போம். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸோட பார்ட் 3 வீடியோ. இப்போ பாக்டீரியா அதில் எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு, யார் யார் பாக்டீரியா பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஆண்டன் வேன் லீவ்ஹோக் அப்படின்ற அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. இவர் பாக்டீரியா என்ன நேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஃபுசோரியல் அனிமல் க்ளூஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆண்டன் வான் லீவ்ஹோக் இருக்கார் இல்லையா, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வேன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான வெஹிக்கிள், ஸோ என்ன அர்த்தம், சிம்பிள் மைக்ரோஸ்கோப். அப்புறம் ராபர்ட் ஹூக், ராப்னா திருடுறது, ஸோ திருடுறதுன்னா என்ன, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு திங், ஸோ அது என்ன, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அதுக்கப்புறமா லூயிஸ் பாஸ்டர், இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாக்டீரியா பத்தி கம்ப்ளீட்டா ஏ டு ஜெட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஸ்டடி பண்ணாரு. ஸோ பாக்டீரியா எப்படி உருவாகுது, அதை எப்படி படறது, அது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அது எவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னது யாரு அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ஜெம் தியரி கொண்டு வந்தார். ஸோ ஜெம் தியரி ஆஃப் ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ். இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாஸ்டர் யாரு அப்படின்னா பாதிரியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னன்னா ஒரு ஜெம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ராபர்ட் காச் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் அனிமல் மேலே காஸ் பண்ணுற டிசீஸ்க்கும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. அது எதனால வருது, அது என்ன எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்குதுன்றதையும் இவர் தான் ப்ரூஃப் பண்ணது. எர்ஹன்பர்க் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, பாக்டீரியம் அப்படின்ற வார்த்தையை நம்மளுக்கு முத முத காயின் பண்ணி கொடுத்தது, காயின்னா உருவாக்கி கொடுத்தது இல்லைன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா எர்ஹன்பர்க். பாக்டீரியாலஜி அப்படின்னு ஒரு கான்செப்ட், இது என்ன அப்படின்னா எட்டிமாலஜி பற்றி பார்ப்போம். ரூட் வேர்ட் அதாவது இப்போ லாஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். ஸோ பாக்டீரியா பற்றி படிக்கிறதுனா ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா. அடுத்து பாக்டீரியா செல், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோக்ரையாட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியா செல்லுன்றது ஒரு ப்ரோக்ரையாட். ஸோ ப்ரோக்ரையாட்னா என்ன அர்த்தம், செல்வால் இருக்கும், செல் மெம்பரின் இருக்கும், கிரானுலார் சைட்டோபிளாசம் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ரிபோசோம்ஸ்ல வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிரானுலார் சைட்டோபிளாசம் இஸ் ஃபில்டு வித் ரிபோசோம்ஸ். ஸோ ரிபோசோம்ஸால இது கிரானுலார் சைட்டோபிளாசம் ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதுல நிறைய நிறைய ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு. ஜெனட்டிக்னா என்னன்னா பாரம்பரியமா வரக்கூடிய மெட்டீரியல்ஸ். இந்த இதுல எதெல்லாம் இருக்காது அப்படின்னு பாருங்க. ஸோ எதெல்லாம் இருக்காதுன்றதை தான் வந்து மெயினா க்வெஸ்சன்ஸ் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். என்னன்னா ஒரு மெம்பரேன் இருக்கு, அது ஆர்கனல்ஸால பவுண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அது எதுவுமே வந்து இதுல கிடையாது. அதெல்லாம் என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா, ஈஆர், கால்கி பாடிஸ் இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நியூக்ளியார்க்கு மெம்பரேனும் இதுல ஆப்சண்டா இருக்கு. இதுல என்ன இருக்கு, டிஎன்ஏ இருக்கு. வைரஸ்ல ஆர்என்ஏ இல்லைன்னா டிஎன்ஏ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஆனா பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ மட்டும்தான் இருக்கும். அதுதான் பாக்டீரியல் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஈகாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ. அதில் ஈகாலி பாக்டீரியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமியல் சர்க்கிள் இருக்கும் அதில். அது என்ன அப்படின்னா சர்க்குலர் ஃபார்மேட் ஆஃப் டிஎன்ஏ. அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெம்பரேன் பார்த்தாச்சு, செல் மெம்பரேன் பற்றி பார்த்தா பாக்டீரியா செல் வால் பற்றி பார்ப்போம். இந்த பாக்டீரியா செல்வால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கன் அப்படின்னு சொல்றோம். இந்த பெப்டிடோ கிளைக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய புரோட்டீனும் பாலிசாக்ரைட்ஸும் அதைத்தான் சேர்ந்ததுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பெப்டிடோ கிளைக்கன். இந்த செல்வால் வந்து எதுக்கு இருக்கு, சரி நம்மளுக்கு ஸ்கின் எதுக்கு இருக்குன்ற மாதிரி இதுக்கு எதுக்கு செல்வால் இருக்கு அப்படின்னா, இந்த செல்வால் வந்து அதோடைய ஷேப் பாக்டீரியாவோட ஷேப்பை வந்து மாத்தாம இருக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணிட்டே போறதுக்கும் தான் இந்த செல்வால் இருக்கு. அந்த செல்வால் டேமேஜ் ஆகும்போது கண்டிப்பா பாக்டீரியா என்ன ஆகுது அப்படின்னா ஷேப்பை இழக்குது. அதுக்கு மீசோசோம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ சிந்தசிஸை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீசோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மைட்டோகாண்ட்ரியா ஆப்சண்டா இருக்கு. அப்போ மெட்டபாலிக் ப்ராசஸ் எப்படி நடக்குது பாக்டீரியால அப்படின்னா என்சைம்ஸ்னால நடக்குது. ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆப்சண்டா இருக்கிறதுனால என்சைம்ஸ்னால இது நடக்குது. இந்த என்சைம்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு.
பாக்டீரியா எப்படி எல்லாம் அக்கர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ஓம்னி பிரசன்ட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் வாழ முடியும், அதால ஏர் வாட்டர் சாயில்லையும் வாழ முடியும். எங்க எந்த மாதிரி இதுல எப்படி எல்லாம் வாழலாம் அப்படின்னா சாப்ரோஃபைட்டாகவும் வாழலாம், பேரசைட்டாகவும் இது வாழலாம். ஸோ பேரசைட்னா ஹோஸ்ட் மேல போய் படர்ந்து அந்த ஹோஸ்ட் தயாரிக்கிற நியூட்ரிஷன், ஃபுட், வாட்டர் அதெல்லாமே இது வந்து எடுத்துக்கும். ஸோ சாப்ரோஃபைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செத்து போன ஒரு ஆர்கானிசம் மேலேயும் இந்த பாக்டீரியா வந்து வளரும். இதுல இப்படி வளரக்கூடிய பாக்டீரியா இருக்கு இல்லையா, அது அந்த பாக்டீரியாவுக்கு சில நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காமன் செல்ஸ், காமன் சால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீசஸ்னா வெவ்வேறு ஃபேமிலியை சேர்ந்தது. அந்த ஸ்பீசஸ்ல போய் இந்த பாக்டீரியா என்ன ஆகுது அப்படின்னா அசோசியேட் ஆகுது. அசோசியேட் ஆகும்போது என்ன ஆகுது, அது ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட், வாட்டர், நியூட்ரிஷன் அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாக்டீரியாவுக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த பாக்டீரியா என்ன ஆகுது, பெனிஃபிட் ஆகுது. இப்போ பெனிஃபிட் ஆன உடனே இது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்ததை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அஃபெக்ட் பண்ணாது. அடுத்ததுக்கு ரெகுலராக அதோட ஒர்க் என்னவோ அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் பாக்டீரியாவுக்கு மட்டும் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதை காமன் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா காலிஸ். நெக்ஸ்ட் சிம்பயான்ஸ். சிம்பயான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பியான்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். லிவிங் ஆர்கானிசம்ஸில் என்னென்னா மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கும். லிச்சன்ஸ் சொல்லலாம், ரிசோபியம் சொல்லலாம். ஸோ இந்த இது என்ன அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாவும் இது யூஸ் ஆகும். சைஸ், இதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டயாமீட்டர் 0.5 ஒன் மைக்ரான் வரைக்கும் இருக்கும். லென்த் வந்து 3 to 5 microns வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த சிம்பயான்ஸ்ல போத்மே பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ லிச்சன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிச்சன்ஸ் என்னன்னா ஆல்கியை ஃபங்கையும் கொண்டது தான் அந்த லிச்சன்ஸ். ஆல்கியை வந்து ஃபங்கைக்கு ஃபுட்டு கொடுக்குது, ஃபங்கை வந்து அப்சர்வ் பண்ண வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் ஆல்கியை கொடுக்குது. இப்போ ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுதா, பெனிஃபிட் ஆகுது. அது லிச்சன்ஸ் மட்டும் அதுக்கு எக்ஸாம்பிளான்னு கேட்டால் கிடையாது, ரெசோபியமும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இப்போ பாக்டீரியாவை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அதோடைய ஷேப் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு பாருங்கள். இதுல ஸ்பியர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்பியர்ஸ் மாதிரி இருக்கிறத காக்கி அப்படின்னு சொல்றாங்க. ராட் ஷேப்ல இருக்கிறத பெசிலி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்பைரல் ஷேப்னு சொல்றாங்க. இப்ப இந்த காக்கஸ் அப்படின்றதுக்கு என்னையா, அது என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். பெசிலி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ராட் மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட் ராட் மாதிரி. அடுத்து ஸ்பிரல்லா அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஸ்பிரல்லா அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெலிக்கலி கர்வ்டா இருக்கும். ஸோ இந்த கர்வ்டு டைப்பை தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பிரல்லா அப்படின்னு சொல்றாங்க. பர்ப்ரியோ அப்படின்றது என்ன அப்படின்னா கமா ஷேப்ல இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமா ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி இது என்ன அப்படின்னா ஸ்பீரோசிட்டி அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஸ்பீரோசிட்ஸ். இது வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும். ஸ்பைரல் பைண்டிங் அப்படிமாங்க பார்த்துருக்கீங்களா, அதில் அந்த பிளாஸ்டிக் வயரை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும், அதே ஷேப்ல தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சர்கானியா, சர்சீனா அப்படின்றது எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா இது மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பியர்ஸ் வந்து 2 4 4 வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன, கிளஸ்டர், கியூபாய்டல் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் பீலியோமார்பிக். இந்த பீலியோமார்பிக்ன்றது எங்க அப்படின்னா அந்த ஷேப் இதுல இல்லை, பீலியோமார்பிக் ஷேப்பு. ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா ஷேப்புமே சேர்ந்தது தான் இந்த பீலியோமார்பிக். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆர்த்தரோபாக்டர். பீலியோமார்பிக்ன்றது ஸ்பைரல் இருக்கும், ராட்ஸ் இருக்கும், காசியும் இருக்கும், தட் இஸ் ஸ்பியர்ஸும் இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஆர்த்தரோபாக்டர். இப்போ இதுக்குள்ள எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பியர்ஸ்குள்ள இருக்கிறத பத்தி பார்க்கலாம். இதுல டிப்போலோ காக்சி அப்படின்றது என்ன அப்படின்னா செல்ஸ் வந்து ஒன் பிளேனா டிவைட் ஆயிருக்கும். இது வந்து ஒன்லி ஒன் பிளேனா இது டிவைட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்சி. ஸ்ட்ரெப்டோகாக்சின்னு இங்க இருக்கு. இது என்னவா டிவைட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒன் பிளேனா இருக்கும். ஆனால் ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செல்ஸ் கூட அட்டாச் ஆகிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒன் பிளேனா, ரிமைனிங் வந்து இதோட அட்டாச் ஆகிக்கிட்டே வந்திருக்கும். டெட்ரா காக்கி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பிளேனா வந்து டிவைட் ஆயிருக்கும். இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேனா டிவைட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து குரூப் ஆஃப் ஃபோர் செல்ஸும் இது ஃபார்ம் பண்ணும். குரூப் ஆஃப் ஃபோர் செல்ஸ்னா 1 2 3 4. நெக்ஸ்ட் ஸ்டாஃபில் காக்கி அப்படின்றது என்ன அப்படின்னா 3 பிளேன்ஸா வந்து இது டிவைட் ஆயிருக்கும். 1 2 3 ஆ இது வந்து 2 பிளேன்ஸ்.
இது வந்து த்ரீ பிளேன்ஸாக டிவைட் ஆயிருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட பேட்டர்ன் எப்பொழுதுமே இர்ரெகுலராக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, பன்ச்சஸ் ஆஃப் காக்ஸி வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப நிறைய காக்ஸி பாக்டீரியா இதை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன அப்படின்னா ஸ்டாஃபிலோ காக்கி. இது வந்து ஷேப்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்த்துருக்கு. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட, இதை படிக்கிறத விட இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃப்ளாக்லேஷன் பாக்டீரியா. ஃப்ளாக்லேஷன்னா என்ன அப்படின்னா, பாக்டீரியா எவ்வளோ கொடூரமாக இருக்குன்றது தான் ஃப்ளாக்லேஷனுக்கு அர்த்தம். ஸோ த ரெப் அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் அது என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து போலார் அரேஞ்ச்மெண்ட், மோனோ ட்ரைகோஸ். மோனோனா ஒன்று, அதில் என்ன இருக்கும், சிங்கிள் ஃப்ளாக்லம் மட்டும்தான் இருக்கும். ஃப்ளாக்லம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ளாக்லம்னு சொல்கிறாங்க. இதில் சிங்கிள் ஃப்ளாக்லம் மட்டும்தான் இருக்கும். அதே லொஃபோலோ ட்ரைகாஸில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, பஞ்சஸ் எல்லாமே அட்டாச் ஆகி ஒன் எண்டில் அட்டாச் ஆகிக்கிட்டே வந்திருக்கும். அடுத்தது ஆம்பி ட்ரைகாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃப்ளாக்லாம் இருக்கும் ரெண்டு போலுமே, போல்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல்னு சொல்கிறல, அது ரெண்டு போல்லையுமே வந்து இந்த ஃப்ளாக்லாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். இதில் பெரிட்ரி காக்கஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பெரிட்ரி காக்கஸ் வந்து ரேண்டமாக வந்து உங்களுடைய செல், ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்லில் அனிமல் செல்லோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோ இல்லை வந்து பிளான்ட்ஸோ எந்த செல்லாக இருந்தாலும் இது என்ன இருக்கும் அப்படின்னா ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அடுத்தது ஆட்ரி காக்கஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃப்ளாக்லம் இருக்காது ஆனால் அதோடைய தன்மையும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃப்ளாக்லம் இல்லைன்னா அதோடைய தன்மை கம்மின்றது அர்த்தம் கிடையாது. ஃப்ளாக்லம்னா வாலுன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது இல்லைன்னா, இப்போ டாகுக்கு எடுத்துட்டிங்கன்னா சில டாக்கு வால் இருக்காது, அது கடிக்காதுன்னு சொல்ல முடியாது, நாயோட தன்மை அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளாக்லம் இல்லாட்டியும் அந்த பாக்டீரியாவோட தன்மை அப்படியே தான் இருக்கும். ஸோ இதில் ஃப்ளாக்லார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன அப்படின்னா, கெமிக்கல் சிக்னல்ஸை இது என்ன பண்ணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணும், கண்டுபிடிக்கும். ஸோ அந்த கண்டுபிடிக்கிறது பேர் என்ன அப்படின்னா கீமோடாக்சிஸ். இதில் வந்து பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ்ன்னு ஒன்று இருக்கு, நெகட்டிவ் கீமோடாக்சிஸ்ன்னு ஒன்று இருக்கு. பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த செல் இருக்கு இல்லையா, அந்த செல் எந்த டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுது, அந்த டைரக்ஷன் வந்து கெமிக்கலுக்கு ஃபேவரா இருக்கா இல்லையா அப்படின்றதுதான். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ் இருக்குன்னு வச்சோம், உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டும் அந்த வியாதி குணமாகலை அப்படின்னா அது என்ன, பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ். ஆன்டிபயோட்டிக் போட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன, நெகட்டிவ் கீமோடாக்சிஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த பாக்டீரியா இந்த ஆன்டிபயோட்டிக்கையும் மேலே ஆன்டிபயோட்டிக்கும் மேலே இது வந்து தொலைச்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அது பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ். நெகட்டிவ் கீமோடாக்சிஸ்னா அது அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன ஆகுது, எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துக்கெல்லாம் மூவ் அவே ஆகும், அதுதான் நெகட்டிவ் கீமோடாக்சிஸ். அடுத்தது இதில் இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன இந்த பாக்டீரியாவுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியாவுக்கு என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. இது கீமோ ஆட்டோட்ரோஃபிக் பாக்டீரியா. கீமோனா கெமிக்கல், இதில் ஃபோட்டோ அப்படின்னா லைட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்பெரிலம். இதில் வந்து ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது, ஃபோட்டோ ஆர்கேனோ லித்தோட்ரோப்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது. இந்த ஃபோட்டோ லித்தோட்ரோப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, அடுத்தது பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. இது குளோரோபியம்னு சொல்லலாம், இது குரோமாட்டியம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாவும் யூஸ் பண்ணுவாங்க. சில பாக்டீரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிரியேட் பண்ணும், சில பாக்டீரியா ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. அடுத்து ஃபோட்டோ ஆர்கேனோ லித்தோட்ரோப்ஸில் வந்து பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ரெகோடோ ஸ்பெரிலம். அடுத்தது கீமோ ஆட்டோட்ரோஃபிக்ல கீமோ லித்தோட்ரோஃபிக் ஒன்று இருக்கு, கீமோ ஆர்கியனோட்ரோப்ஸ் ஒன்று இருக்கு. இல்லை கீமோ லித்தோட்ரோஃபிக்னா சல்ஃபர் பாக்டீரியா, ஹைட்ரஜன் ஹைட்ரோஜினமோனஸ், அதுக்கப்புறம் வந்து மீத்தேன். ஸோ மீத்தேன் எதில் ஃபார்ம் ஆகும்னா கீமோ ஆர்கியனோட்ரோப்ஸ், அதே மாதிரி இந்த வழியாகவும் இது ஃபார்ம் ஆகுது. கீமோ லித்தோட்ரோப்லேருந்து கீமோ ஆர்கியனோட்ரோப்ஸ்க்கு அது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். சல்ஃபர் பாக்டீரியா, ஹைட்ரஜன் ஹைட்ரோஜீனியஸ் மோனஸ் அண்ட் மீத்தேன். அடுத்து இது ஆட்டோட்ரோபிக். ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியாவும் இருக்கும்ல, எப்படின்னா சாப்ரோஃபைட்டாக இருக்கும், பேரசைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சிம்பியான்ஸாக இருக்கும்னா அதோடைய மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அடுத்ததை சார்ந்து இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. அது என்னன்னு பார்க்கலாம், பேரசைட், அது என்ன, அசிட்டோ பாக்டீரியா. ஸ்ட்ரெப்டோகாக்கு ஒன் க்ளோசர்டியம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து சாப்ரோஃபைட், அது என்ன, லாக்டோபெசிலஸ். அடுத்தது சிம்பயோட்டிக்ஸ்,
சிம்பயான்ஸ் தான் சொல்ற ஹெல்பிங் டெண்டன்சி ஆர் மியூச்சுவல் ஹெல்பிங்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா, ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா. ஆட்டோல போட்டோ ஆட்டோட்ரோபிக் இருக்கு, கீமோ ஆட்டோட்ரோபிக் இருக்கு. போட்டோ லித்தோட்ரோப்ஸ், போட்டோ ஆர்கனோட்ரோப்ஸ். இந்த இடத்துல போட்டோ மட்டும் எடுத்துட்டேன், கீமோ லித்தோட்ரோபிக், கீமோ ஆர்கனோட்ரோப்ஸ். போட்டோனா பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல நடக்குது, கீமோனா பிரசன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ல நடக்குது. நெக்ஸ்ட், பாக்டீரியா ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஏரோபிக் கண்டிஷன்ல வந்து இது ரெஸ்பிரேஷன் நடக்குது. அனரோபிக்லயும் இதுல ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதுல ஏரோபிக் கண்டிஷன்ல இது எக்ஸ்ட்ரா ரெஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆக்சிஜன் தேவைப்படுது அதோடைய வளர்ச்சிக்கு. அனரோபிக் அப்படின்றது ஃபர்மெண்டேஷன் மூலியமா தான் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியா வளரும். ஸோ என்ன எக்ஸாம்பிள் இதுக்கு இருக்கு அப்படின்னா க்ளோஸ்டரோடியம் ஸ்பீசிஸ் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்தது கேப்னோஃபீலிக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க, ரெஸ்பிரேஷன் அரோபிக் ஆக்சிஜன், அனரோபிக் என்ன நாட் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். கேனோஃபோலிக் என்ன ஆகுது, CO2 தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு தேவைப்படுது. அடுத்தது ஃபால்டேட்டிவ் அனரோப்ஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஜன் எய்தர் யூஸ் பண்ணும். ஸோ ரெஸ்பயர் என்ன பண்ணும், எய்தர் ஆக்சிஜனை யூஸ் பண்ணும் இல்லைனா ஃபர்மெண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ எய்தர் ஆக்சிஜன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு த்ரூ ஃபர்மெண்டேஷன். இந்த ஃபால்டேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏரோபிக்கும் இருக்கும் அனரோபிக்கும் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்தது அந்த ஃபால்டேட்டிவ் அனரோப்ஸ். ஸோ இதில் என்ன வெரைட்டி பார்த்தோம், ஏரோபிக், அனரோபிக், கேப்னோஃபீலிக், ஃபால்டேட்டிவ் அனரோப்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள், ஏரோபிக்னா ஆக்சிஜன் தேவைப்படும், அனரோபிக்னா நோ ஆக்சிஜன், கேப்னோஃபீலிக்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் சியும் இருக்குது, கேனோஃபிலிக்கில் சியும் இருக்குது. ஃபால்டேட்டிவ் ஃபெனரோப்ஸ் அப்படின்னா ஆண்டும் இருக்குது, ஏரோப்ஸும் இருக்குது. ஸோ என்ன அர்த்தம், ஆக்சிஜனும் இருக்குது, ஃபர்மெண்டேஷனும் இருக்குது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஈகாலின்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது பாக்டீரியாவில். ஃபர்ஸ்ட் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் என்ன அப்படின்னா பைனரி ஃபிஷன்னால இது நடக்குது. ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாக்டீரியா என்னது திரும்பி அது உருவாகிறதுக்கு இல்லைன்னா பேர்த்துக்கு ஏசெக்ஷுவலாக வந்து அது போகுது. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல இது வந்து ரெண்டு டாட்டர் செல்ஸாக வந்து இது டிவைட் ஆகும். ஸோ இதில் எந்த மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியார் மெட்டீரியல். ஸோ நியூக்ளியார் மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா செகண்ட்லி அது என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிள் மீடியன் கான்ஸ்ட்ரக்ஷன் அதுக்குள்ள வைக்குது. ஸோ மீடியட் கான்ஸ்ட்ரக்ஷன் வைக்குது. அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் மெட்டீரியல் அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து அது வந்து கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டூ டாட்டர் செல்ஸ் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது என்ன ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில். அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் பற்றி அவங்க சொல்லலை. ஸோ இதில் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா எண்டோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் டூ டாட்டர் செல், அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் எண்டோஸ்போர்ஸ். ஸோ அந்த எண்டோஸ்போர்ஸ் எங்கெங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெசிலஸ் மேகட்ரியம், பெசிலஸ் பாரியஸ் அண்ட் க்ளோஸ்டரோடியம் டெட்டானி. இந்த மூணு இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா எண்டோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இது என்ன அப்படின்னா இந்த எண்டோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப திக்கான ஒரு வாலாக இருக்கும். இந்த இடத்துல என்னாகும், இந்த பாக்கியா இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்போர்ஸ் போய் ரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்த உடனே அது என்னாகும் அப்படின்னா அது அந்த முட்டைகள் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது முட்டைகள்னு வச்சுக்கோங்க, அந்த முட்டைகள் உடைச்சு பாக்டீரியாவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ எண்டோஸ்போர்ஸ் வந்து திக் வால்ட் ரெசிஸ்டிங் ஸ்போர்ஸ்க்குள்ள, அது என்ன அப்படின்னா ஒரு திக் வால்ட் ரெசிஸ்டிங் ஸ்போர்ஸ். ரெசிஸ்டிங் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற ஸ்போர்ஸ், அது ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது பாக்டீரியாவாக மாறுது. அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் அண்ட் பாக்டீரியா கான்ஜிகேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். கான்ஜிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டோனார் செல் வந்து ரெசிபியல் செல்லுக்குள்ள அட்டாச் ஆயிருக்கும். அதாவது டோனர்னா டொனேட் பண்ற செல் என்ன ஆகுது அப்படின்னா ரெசிபியன் செல்ஸ் கூட என்ன ஆகுது அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த டோனார் செல்ல பிளாஸ்மிட் அப்படின்னு இருக்கும். பிளாஸ்மிட்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த பிளாஸ்மிட் என்ன இருக்கு அப்படின்னா டோனர் செல்லுல ரெப்ளிகேட் ஃபார்ம் ஆகும். ரெப்ளிகேஷன்னா ஒன்னு ரெண்டு ஆகுறது, ரெண்டு மூணு ஆகுறது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ வந்து ரெசிபியன் செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
அதுக்கப்புறமா ரெசிபியன்ட் என்ன பண்ணும், அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ஃபோர்ட் பண்ணிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாறும். ஃபர்ஸ்ட் என்ன, டோனார் செல் ரெசிபியன் செல்லோட அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் டோனார் செல்லோட பிளாஸ்மிட் வந்து ரிப்ளிகேட் ஆகி ரெசிபியன் செல்லுக்கு ஒரு டிஎன்ஏவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண டிஎன்ஏ என்ன ஆகுது அப்படின்னா ரெசிபியன் செல்ல டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவா மாறுது. அடுத்தது டிரான்ஸ்டக்ஷன், யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜிண்டர் அண்ட் லீடர் பர்க் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாங்க. இது எதுல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா செல் மோனெல்லா டைஃபோ மரியம், அதுல இருந்துதான் டைஃபோ முரம்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு ஃபேஜ் வந்து டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபரை மீடியேட் பண்ணுது. மீடியேட்டர் அப்படின்னா என்னன்னா, மீடியேட்டர்னா இங்கிருந்து அங்க போய் சொல்றது, அங்க இருந்து இங்க வந்து சொல்ற மீடியேட்டர், போஸ்ட்மேன் இஸ் த மீடியேட்டர் அந்த மாதிரி. ஸோ அது எங்க அப்படின்னா செல்மோனா டைஃபிரியம் ஒரு ஃபேஜ் இருக்கு, அந்த ஃபேஜ் வந்து மீடியேட் பண்ணுது டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபருக்கு. இதெல்லாம் மெயினாக என்னன்னா டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர், ஏசெக்ஷுவல்ல டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் இருக்காது. நெக்ஸ்ட், டோனர் டிஎன்ஏ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல டோனர் டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னா ரெசிபியண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படின்னா ஃபோர்ஸ் ஆகும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இல்லைனா நேச்சுரலாகவே அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். லேப்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக்டீரியாஸை ஹை சால்ட்லேயும் டெம்பரேச்சரும் ஹையாக இருக்கும் அந்த இடத்துல தான் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது அசிமுலேட் பண்ணிடக்கூடாது, அதோடைய பிளாஸ்மெண்ட்டை வந்து அசிமுலேட் பண்ணிடக்கூடாது, என்னன்னா ரிப்ளிகேட் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்றதுக்காக லேப்ல வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். எதுனா டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த பாக்டீரியாவோட எஃபெக்ட் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா, அதனால தான் அவங்க ஹை சால்ட்லையும் டெம்பரேச்சர்லையும் வச்சு பண்றது லேப்ல. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கான்ஜுகேஷன், டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்டக்ஷன்ல உங்களுக்கு என்ன ஆகுது, பேஜ் வந்து மீடியேட் பண்ணுது டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபரை. இந்த இதில் என்ன பண்ணுது அப்படின்னா டோனர் டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஒன்று அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா நேச்சுரல் மெத்தட்ஸ்னால அது போகுது. அதே கான்ஜுகேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா டோனர் செல்லை ரெசிபியன் செல்லோட அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டோனர் செல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் வந்து ரிப்ளிகேட் ஆகுது. ஸோ ரிப்ளிகேஷன் ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, ஒன்லி ஒன் டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ ரெசிபியன்ஸ் என்ன பண்ணுது, இதெல்லாம் பில்ட் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து மாறுது. இதில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எதுன்னு கேட்டாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன். அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் நம்மள பிளான்ஸ்க்கு இருக்கு, அனிமல்ஸ்க்கு இருக்கு, ஹியூமன் பீங்ஸ்க்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிட்ரஸ் அப்படின்ற பிளான்ஸ்ல நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா சிட்ரஸ் கேன்கர் அப்படின்ற டிசீஸ் வருது. இது எந்த பாக்டீரியானால வருது அப்படின்னா ஜாம்தோமோனஸ் சிட்ரி, ஜாம்தோமோனஸ் சிட்ரி. ஸோ சிட்ரஸ் சிட்ரஸ் சிட்ரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரைஸ், ரைஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா பாக்டீரியல் பிளைட் நடக்குது, ஜாம்தோமோனஸ் ஆர்சியே இதுல நடக்குது. அடுத்தது இதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். காட்டன் எதுக்கு நடக்குது அப்படின்னா ஆங்குலர் லீவ் ஸ்பாட், ஜாம்தோமோனஸ் மால்வா சிரம். பியர்ஸ்க்கு எது நடக்குது, ஃபயர் பிளைட், சூடோமோனஸ் சொலானோ செரம். கேரட்ல சாஃப்ட் ராட், எர்வீனியா கேரட்டோ ஓரா. பொட்டேட்டோல ரிங் ராட், கேல்வி பாக்டர் மிக்காஜீனியஸ் சப்ஸ்பி ஸ்பீடோனிகஸ். இப்போ பார்க்கலாம் ட்ரிக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இதில் சிட்ரஸ் சிட்ரஸ் சிட்ரி அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் பார்க்கலாம், ரைஸ் பாக்டீரியல் பிளைட், ஜாம்தோமோனஸ் ஆர்சி. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரைஸ் வந்து பிளைட்ன்றத பிரைட்ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ ரைஸ் வந்து பிரைட் ஆரஞ்சில் இருக்கு, ஓஆர்லேருந்து ஓஆர் எடுத்த ஸோ ஆரஞ்சு, ரைஸ் வந்து பிரைட் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் காட்டன், காட்டன்ன்றது ஆங்குலர் லீவ் ஸ்பாட், ஜாம்தோமோனஸ் மால்வா சிரம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா காட், காட்டுன்றது ஒரு ஆங்கிளா, காட்டான்டிட்டா காட்டிட்டா சொல்லுவாள், அது மாதிரி காட்டுன்றது ஒரு ஆங்கிள். அது வந்து ஒரு பையன் அம்மா கிட்ட சொல்றான், இல்லை ஒரு பொண்ணு அம்மா கிட்ட சொல்லுது, என்னன்னா காட் ஆங்கிள் மா அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் பியர்ஸ், ஃபயர் பிளைட், சூடோமோனஸ் சொலானோ செரம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டியர்ஸ் ஃபயர் சால். அது என்ன அர்த்தம் அப்படின்னா பியர்ஸ்னா டியர்ஸ்ன்னு மாத்திட்டேன். ஸோ ஃபயர் கிட்ட போய் நீங்க நிற்கும் போது என்ன ஆகும், கண்ணுல இருந்து தண்ணி வரும், அது அப்படி வருதா உனக்கு சொல்லு அப்படின்றத இதோட அர்த்தம். ஸோ டியர்ஸ் ஃபயர்ஸ் சொல்லு, நீ ஃபயர் பக்கம் நிற்கும் போது உனக்கு டியர்ஸ் வந்துச்சா சொல்லு. நெக்ஸ்ட்
கேரட் சாஃப்ட் ராட் எர்வினியா கேரட்டோ வோரா. இதுலயே உங்களுக்கு கேரட்ன்றது இருக்கு, அதனால கேரட். ஸோ சாஃப்ட் ராட் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சேர்த்து. ஸோ கார் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான கார், கார் அப்படிங்கிறது ஒரு சாஃப்டான கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கார்ன்றது ஒரு சாஃப்ட் டாய் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ அப்படிங்கிறது ரிங் ராட், கேல்வி பேக்டர் மிச்சிகானிஸ் சப் செஸ்பிடாட் ஸ்பீடோனிகஸ் அப்படின்னு பேர்னா, இது வந்து எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாட், பாட்டுனா குடம், குடத்துல வந்து ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பாட்ல ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பீடான மிஷின்ல பண்ணியிருக்காங்க. மிச்சில இருந்து மிஷின் வச்சுக்கோங்க. இதுல ஸ்பீட் அப்படின்றது இதுல வந்து எஸ்பிஇஇடின்னு நான் மாத்திட்டேன். ஸோ ஸ்பீடு என்ன, பாட் ரிங் மேக் பண்ற ஸ்பீடான மிஷின். இதெல்லாமே இதோடைய ட்ரிக்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் அனிமல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஷீப் அப்படிங்கிறது ஆந்தராக்ஸ் காஸ் ஆகுது. ஸோ இந்த ஆந்தராக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பயாலஜிக்கல் வெப்பனாக கூட யூஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வைரஸ். என்னன்னா பெசிலஸ் ஆந்த்ரசிஸ். கேட்டிலுக்கு ப்ரூசெல்சஸ் என்னன்னா டிசீஸ் வரும். ஸோ ப்ரூசெல்லா அபார்டஸ். அடுத்தது ஷீப் அண்ட் கோட்டுக்கு வந்து ப்ரூசிலஸ். ஸோ இதோடையது என்ன, ப்ரூசில்லா மெலின்டென்சிஸ். இது என்ன அப்படின்னா கேட்டு, கேட்ல வந்து ப்ரூஸ் இருக்கு. ஸோ கேட் ப்ரூஸ், கேட் ப்ரூஸ். ப்ரூஸ்னா கழுத்துக்கு போடுற செயின்னு வச்சுக்கோங்க. ஸோ கேட் ப்ரூஸ், ப்ரூசல்ல அதுல இருக்கு, ப்ரூசல்ல அதுல இருக்கு. நெக்ஸ்ட், ஷீப் கோட்டுக்கு வர வியாதிக்கு எப்படின்னா மெலி அப்படின்னு இதுல இருந்து ஞாபகம் வச்சுட்டேன். மெலினா மெலியறது, உடம்பு மெலியறது இருக்கு இல்லையா. ஸோ ஷீப் கிட்ட சொல்றாங்க நீ மெலிஞ்சு ஷீப்ல இருந்து கோட்டுக்கு போ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் நான் கேட்டுன்னு எழுதிட்டேன், இது கோட். ஸோ மெலி என்னன்னா ஷீப்ல இருந்து கோட்டா நீ வந்து மெலி. அடுத்தது ஹியூமன் பீயிங்ஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலர்லா, காலரா எந்த டிசீஸ் அப்படின்னா வெர்பிரியோ காலரே. ஸோ இந்த டிசீஸ் என்ன, இது வந்து பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுது, இது வந்து டிசீஸ். காலரின்னு இருக்கிறதுனால இது காலராவோட சம்மந்தப்பட்டது. டைஃபாய்டு அப்படிங்கிறது என்ன, செலமோனல்லா டைஃபி. ஸோ டைஃபாய்டுன்றது என்ன, டைஃபியோட சம்மந்தப்பட்டது. டியூபோக்ளோசஸ் மைட்டோ பாக்டீரியம் டியூபோக்ளோசஸ். ஸோ டியூபோக்ளோசஸ் இங்கேயும் வருது இங்கேயும் வருது, அதனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லெப்ராசி வந்து என் லெப்ரே, இதுவும் லெப்ரோசிஸ் லெப்ரே. புபோனிக் பிளேக் அப்படின்றது என்ன அப்படின்னா பேஸ்டுலோ ரிலா பெஸ்டிஸ். பிளேகும் பீல் ஆரம்பிக்குது, பேஸ்டுலஸும் பீல் ஆரம்பிக்குது. பாக்டீரியல் இன்ஃப்ளூயன்சா ஹீமோஃபிலிசஸ் இன்ஃப்ளூயன்சா. ஸோ இதுலேயும் இன்ஃப்ளூயன்சா வருது. ஊப்பிங் காஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹெச் பர்டூசிஸ். ஸோ ஊப்பிங் காஃப் ஹெச் பர்டூசிஸ் அப்படின்ற வியாதி. ஸோ அது என்ன அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காஃப் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப காஃப் வந்துச்சுன்னா நம்ம வந்து படுத்துருவோம்னு அர்த்தம். ஸோ காஃப் வந்துருச்சு அப்படின்னா நம்ம படுத்துருவோம். ஸோ பி, பீனா படுத்துருவோம். நெக்ஸ்ட், டயரியா, டயரியா வந்து பெசிலஸ் காலி. டிக்கு முன்னால வர்றது சி, அதனால பெசிலஸ் காலி. நெக்ஸ்ட், நிமோனியா எதனால அப்படின்னா டிப்போலோகாக்கஸ் நிமோனியா. சைஃபில்ஸ் அப்படிங்கிறது ட்ரிஃபோனோ மேப்பிள் டிஎம். சைஃபில்சஸ் ட்ரிஃபோரோ மேப்பிள் டிஎம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஃபில் வரும், இதுலயும் பலிடம் வரும். நெக்ஸ்ட், கொனரோஹியா அப்படின்றது என்ன அப்படின்னா நிசாரியா கொனரோஹியா. நெக்ஸ்ட், டெட்டானஸ் அப்படிங்கிறது கிளஸ்ட்ரோடியம் டெட்டானி. பாக்டீரியல் டிசென்ட்ரி ஷிகேலா டிசென்ட்ரியா. ஸோ இந்த டிசென்ட்ரி உங்களுக்கு சொல்லணும்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, அக்பர் இருக்கார் இல்லையா, அக்பருடைய டெத் வந்து டிசென்ட்ரினால தான் ஹேப்பன் ஆச்சு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அவரை வந்து ஷிகெல்லா அடினோ டிசென்ட்ரி பாக்டீரியா பண்ணியிருந்துச்சு. நெக்ஸ்ட், கார்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எஸ்பிபி. டிப்தீரியா அப்படிங்கிறது கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. ஜாண்டிஸ் அப்படிங்கிறது லெப்டோஸ் ப்ரீமா செரட்டோ அண்ட் ஹீமோர் ஹேர்கிகேட். மெனிங்டஸ் அப்படின்றது என்ன, நெசாரியா மெனிங்டிடிஸ். மெனிங்டிஸ்ன்றது என்னன்னா பிரெயின்ல வரக்கூடிய ஸ்வெல்லிங். பொட்டம் டுமேனியா, இதனுக்கு டுமேனியா பாய்சனிங், ஃபுட் பாய்சனிங் தான் வந்து டுமேனியா பாய்சனிங்னு சொல்றாங்க. ஃபுட் பாய்சனிங் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுனால வருது. ஸோ பாட்னி என்ன சாப்பிட்றோம், நம்ம
காய்கறிகள் சாப்பிட்றோம், அதனால ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. ஸோ குளோசோரிடியம் பொச்சானிலம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எஸ்பி அப்படிங்கிறது ரூமாட்டிக் ஃபீவர் காஸ் பண்ணுது. ஸோ இதை மாற்றி கொடுத்துட்டேன், இந்த பக்கம் இருக்கிறது இங்கே வரணும். ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் எஸ்பி வந்து ரூமாட்டிக் ஃபீவர் இது மாதிரி இருக்கு. என்னோட ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தப்பாக கூட இருக்கும். ஐ எம் சாரி ஃபார் தட். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொனவுன்சியேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம எழுதத்தான் போகிறோம். நெக்ஸ்ட், பாக்டீரியா வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் மட்டும்தான் கொடுக்குது அப்படின்றீங்க. இப்போ பெனிஃபிட்ஸும் இருக்கும்ல அப்படின்னா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சீவேஜ் டிஸ்போசல் அதாவது வேஸ்டேஜ் என்ன சொல்ல செப்டிக் டேங்க் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இல்லை சாக்கடை அதெல்லாம் எப்படி வந்து கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னா சாப்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்ரோட்ரோஃபிக் டேங்க்னா டெட் ஆர்கானிசம் மேலே படர்ந்து அதே சாப்பிடும் அந்த பாக்டீரியா. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெசிலஸ் சப்டில்ஸ். அதுக்கப்புறம் பிளான்ஸையும் அனிமல்ஸையும் டீகம்போஸ் ஆக வைக்கிது. இப்போ கெட்டு போன பிளான்ட் ஒன்று இருக்கு, இறந்து போன ஒரு அனிமல்ஸ் இருக்கு, இது ரெண்டும் அப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஸ்மெல்ஸ் எல்லாமே வரும். அது எல்லாத்துக்கும் அந்த இதை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பாக்டீரியா. அடுத்தது சாயில் ஃபெர்டிலிட்டி அதாவது சாயிலில் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாயிலில் நைட்ரோஜனில் என்னென்ன வியாதிகள் வருது அப்படின்னா குறைபாடு, மேங்கனீஸ் குறைபாடு, சல்ஃபர் குறைபாடு, காப்பர், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய குறைபாடுகள் வரும். அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாக்டீரியாஸ் வச்சு நம்ம அதையே பேலன்ஸ் பண்ணலாம். சாயிலில் அந்த பாக்டீரியா இருக்கும். இதில் என்ன அப்படின்னா அமோனிஃபையிங் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா அமோனியா வந்து அமோனியம் சால்ட்டாக இது வந்து மாற்றி நம்ம சாயில் கூட கலக்குது. ஸோ அமோனியாவை அமோனியம் சாயில்ஸாக மாற்றுது. இதோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பெசிலஸ் ரெமோசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது வந்து அமோனியாவை அமோனியம் செல்ஸ் வரைக்கும் மாற்றுது அப்படின்னா பி டாட் மைக்ரோயிட்ஸ் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நைட்ரிஃபையிங் பாக்டீரியா இல்லைன்னா நைட்ரோபாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ அமோனியம் பாக்டீரியா இருக்கு, அமோனியம் சால்ட்ஸாக மாற்றிடுச்சு. இந்த அமோனியம் சால்ட்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரேட்ஸ் ஆகும் இல்லைன்னா நைட்ரைட்ஸ் ஆகும் இது மாற்றுது. ஸோ இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பாக்டீரியா நம்ம சொன்னோம். அப்போ என்னென்ன பாக்டீரியா இருக்கு அப்படின்னா அசிடோபாக்டர், க்ளோசோடியம், ரிசோபியம். ஸோ இந்த ரிசோபியம்ன்றத சிம்பயோட்டிக் பாக்டீரியம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய நைட்ரஜனை இதை ஆர்கானிக் நைட்ரஜனாக மாற்றுது. எப்படின்னா நம்ம சாயில்லேருந்து வர்றது இல்லையா நைட்ரஜன், அந்த நைட்ரஜன் என்ன பண்ணுது அப்படின்னா பிளான்ட்ஸுகளுக்கு வந்து அந்த குறைகள் எல்லாம் போக்குறதுக்காக இது என்ன பண்ணுது அப்படின்னா நேச்சராகவே மாற்றுது. நெக்ஸ்ட் நைட்ரஜன்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சிலது இருக்கு, அது என்ன பண்ணுது அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கும், அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆன நைட்ரஜனை திருப்பியும் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ஃபார்முக்கு கொண்டு போகுது. ஸோ அப்படி இருக்கிறது என்ன அப்படின்னா பெசிலஸ் டி நைட்ரிஃபிகன்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்ரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க பாக்டீரியா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பெரும்பாலும் அந்த பாக்டீரியாவோட பேர் தான் உங்களுக்கு இங்கே வச்சிருப்பாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யோகர்ட். யோகர்ட்னா தயிர்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லாக்டோ பெசிலஸ் பல்கேரிகஸ். ஸோ லாக்டோ அப்படின்னாலே மில்க், சீஸ்னாலும் லாக்டோ பெசிலஸ் அசிடோ ஃபோபஸ். வினிகருக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அசிடிக் ஆசிட் பாக்டீரியா, அது என்ன அப்படின்னா அசிட்டோபாக்டர் அசிட்டி. அசிட்டிக் ஆசிட் தானே வினிகர், ஸோ அசிட்டோபாக்டர் அசிட்டி. ஆல்கோஹால்ஸ் அண்ட் அசிட்டோனுக்கு வந்து க்ளோசோடியம் அசிட்டோ பியூட்டிலிசியம். ஆல்கோஹால்க்கும் அசிட்டோனுக்கு இங்கேயே அசிட் இருக்கு அதனால அசிட்டோ. ரெட்டிங் ஃபைபர்ஸ், இப்போ ஃபைபர்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க க்ளோசோடியம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ஈக்வாலி தான் யூஸ் பண்ணுறாங்க. பயாலஜிக்கல் கண்ட்ரோலுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க பி டாட் துரிங் ஜினிஸ் அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னா நம்மளை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மாசுபட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த பாக்டீரியாவை மெடிசன்ஸாகவே யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னா ஆன்டிபயோட்டிக்ஸ். எதை எதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பெசிட்டரசின், இது என்ன நேம் ஆஃப் பாக்டீரியானா பெசிலஸ் சப்டில்ஸ். என்ன ஆக்ஷன் இது கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவ் பாக்டீரியா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாக்டீரியாவை அது பாசிட்டிவ் பாக்டீரியாவால் அழிக்கிறது. அடுத்தது குளோரோமைசிட்டின், தட் இஸ் குளோரோபினிகால், ஸ்டெப்சோமைசில்ஸ் வினின்சுலே, போர்ட் ஸ்பெக்ட்ரம்,
ஸ்பெக்ட்ரம்னா அலை கற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா காற்று மூலியமா பரவுது இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏரோமைசின், இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான நேமா இருக்கு. ஆர்வரோ ப்ராமிக்ஸ் வேரோஃபெஃபசென்ஸ், அதுவும் போட் ஸ்பெக்ட்ரம்க்கு யூஸ் பண்றாங்க. இதே நேம் தான் இங்கே திருப்பி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏரோ இருக்கு, அந்த இடத்துல ஏரோ இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் எரித்ரோமைசின், இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைக்கஸ் என்ன பாக்டீரியா எரித்ரோஸ் அண்ட் அதர்ஸ், ஸ்பெக்ட்ரோமைசிஸ் எரித்ரோஸ் அண்ட் அதர்ஸ். இது வந்து பாசிட்டிவ் பாக்டீரியாவும் இருக்கு, நெகட்டிவ் பாக்டீரியாவும் இருக்கு. முள்ள முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்றது இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெகட்டிவ் பாக்டீரியாவை வச்சு நெகட்டிவ் பாக்டீரியாவை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். நியோமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசஸ், இதுவும் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெப்டோமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசஸ், இதுவும் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. டெராமைசின் ஸ்ட்ரெப்டோமைக்கஸ் ராம்சஸ் போட் ஸ்பெக்ட்ரம். நெக்ஸ்ட் டெட்ராசைக்ளின், இது வந்து ஆரோஃபெசினன்ஸ், தட் இஸ் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரோஃபெசினன்ஸ், இதுக்கு என்ன அப்படின்னா போட் ஸ்பெக்ட்ரம். கிரீசஸ் ஃப்ளூவின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரீசஸ் ஃபங்கை. கேனமைசின் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கேனமிசிட்டஸ் மைட்டோபாக்டீரியம் டியூபோக்ளோசஸ்க்கு இது யூஸ் பண்ணுறாங்க. டியூபோக்ளோசஸ் இருக்க பேஷண்ட் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கேனமைசின். இப்போ இந்த இது இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான்னு கேட்டால் இது இம்பார்ட்டன்ட் இல்லை, லெஸ் இம்பார்ட்டண்ட்டா. 20% நீங்க இதுக்கு போட்டு படிச்சா போதும், ஒன்லி 20% போட்டு படிச்சா போதும். நான் அந்த குரூப் ஒன் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்து தான் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ண, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஸோ 20% போடுங்க போதும். அடுத்தது பாக்டீரியால இன்னும் ரெண்டு பாக்டீரியா இருக்கு, அது என்ன அப்படின்னா சைனோ பாக்டீரியா அண்ட் ஆர்கி பாக்டீரியா. இந்த சைனோ பாக்டீரியாவுக்கு என்ன அப்படின்னா செல் வால்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது செல் வால், அதுக்கப்புறம் வந்து செல் மெம்பரேன், இதுதான் செல் மெம்பரேன். இது வந்து பெப்டோஜன் லேயர். இந்த பெப்டோஜன் லேயர் என்னன்னு சொன்னேன் நான், பெப்டி கிளைகன் லேயரை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் கோட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இது வந்து அவுட்டர் மெம்பரேன், அதுக்கப்புறமா வந்து மியூகாய்ட் ஷீத் இதுல இருக்கு, கேப்சூல்ஸ் இங்க இருக்கு, இது வந்து ஒரு ஸ்லிம் கோட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதோடைய பார்ட்ஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பார்ட்ஸ்ல இருந்து இது என்னென்ன, இது என்னோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல் வால் வந்து இருக்கு இல்லையா சைனோ பாக்டீரியாவுக்கு, அது வந்து எல்லா பாக்டீரியாக்களையும் என்ன பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் சிமிலாரிட்டி ஷோ பண்ணும். ஸோ பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கும் இந்த சைனோ பாக்டீரியாவுக்கும் கெமிக்கல் சிமிலாரிட்டி இருக்கும். எதுல அப்படின்னா செல் வால்ல. ஸோ இதுல ஒரு டைப் ஆஃப் சைனோ பாக்டீரியாஸ் இருக்கு, அது என்ன ஆகும் அப்படின்னா வைரஸால அது இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அது இன்ஃபெக்ட் ஆகும்போது அது எப்படி இருக்கு தெரியும் நம்மளுக்கு அப்படின்னா பாக்டீரியோஃபேஜஸா தெரியும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சைனோ பாக்டீரியா என்னென்ன, இந்த இதுல தான் கேள்வி கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இது மட்டும் பார்க்கலாம். ஓம்னி பிரசன்ட் பாக்டீரியான்றது ஓம்னி பிரசன்ட் நான் சொன்னேன், என்னன்னா ஏர் வாட்டர் சாயில் சிம்பயோட்டிக்கா இருக்கும், சாப்ரோட்ரோபிக்கா இருக்கும், பாரசிட்டிக்காவும் இருக்கும். இதுல சர்டன் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா குளோரோஃபின் ஏ, பீட்டா கார்டீன், ஆந்த்ரக்ஸ், ஆந்தராசாண்டின், அஃபானிசின், ஆஃப்னோசோஃபில், ஃப்ளவசின், லூட்டின், மைக்ஸோசோசாந்தோஃபில், ஆசிலோலாட்டின், ஜிலாக்சி ஆத்தின், ஆல்போபோசைகோனின், பைகோசைகோனின், பைகோ எரித்ரின். நீங்க இதெல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டு இந்த ட்ரிக் நான் சொல்றேன், இந்த ட்ரிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மூஸ் ஆப். மூஸ்னா ஒரு விளையாடுற ஆப்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். என்னன்னா C2A3FL மூஸ் ஆப், C2A3FL மூஸ் ஆப். இதை மட்டும் ஒரு நாலு தடவை சொன்னீங்க அப்படின்னா இது வந்துடும், அப்ப நீங்க அந்த ஆப்ஷன் எலிமினேஷன்ல கரெக்டா பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா C2A3FL மூஸ் ஆப் முடிஞ்சு இதோட ட்ரிக்ஸ். அடுத்தது இந்தல ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா இது சைனோ பாக்டீரியாவை இருக்கனால இது சைனோ ஃபைசின் ஸ்டார்ச் அண்ட் ப்ரோட்டீன், ஸ்டார்ச் அண்ட் ப்ரோட்டீன் தான் இதுல ஸ்டோர் பண்ணி இது வச்சுக்குது. இதுல ஃபிளாக்லா இருக்கா அப்படின்னா கிடையாது, ஃபிளாக்லானா அந்த டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர் சொன்னேன் அது இருக்காது. இது வந்து யூனிசெலுலராகவும் இருக்கும், குளோனிக்கலாகவும் இருக்கும், ஃபிலமெண்டஸாகவும் இருக்கும். ஸோ யூனிசெலுலார்னா பெட்டர் எக்ஸாம்பிள் குரோகோஸ் டெட்ரோபீடியா லியூகோகேப்சா. குளோனியல்னா என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அஃபனோகேப்சா நாஸ்டாக் அண்ட் அஃபனோதேஸ். ஃபிலமெண்டஸ்னா ஆசிலா டோரியா. அதுக்கப்புறம்
இந்த ஃபிலமெண்ட்ஸ்ல நம்ம என்னன்னு கூப்பிடலாம் அப்படின்னா ட்ரைகோம்ஸ் அப்படின்னு கூப்பிடலாம். இந்த ட்ரைகோம்ஸை சுத்தி ஒரு விதமான ஒரு ஷீட் இருக்கு, அதோட பேர் என்ன அப்படின்னா ஷீட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்பியாட்டிக் வந்து எந்த பிளேஸ்ல லிவ் பண்ணலாம் பண்ணும் அப்படின்னா சிம்பியாட்டிக் அசோசியேஷன்லயும் இது லிவ் பண்ணும். சிம்பியாட்டிக்னா ஹெல்பிங் டெண்டன்சி. ஸோ இந்த சைனோபாக்டீரியா எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்காக இது யூஸ் பண்றாங்க சாயில்ல. அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு திக்கான ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகும்னு சொல்லலாம். ஸோ திக் ஸ்ட்ராட்டம் வந்து ஃபார்ம் ஆகும் எங்க அப்படின்னா சாயில்ஸ் உடைய சர்ஃபேஸ்ல அது ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப மெனி கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப திக் வால்டு வந்து இது ஃபார்ம் பண்ணியிருக்கும். சைனோபாக்டீரியாவை சுத்தி திக் வால் ஃபார்ம் பண்ணி அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஹெட்ரோசைட்ஸா வந்து அது நம்மளுக்கு தெரியும். ஸோ திக் வால் ஃபார்ம் பண்ணிக்கணும் அது என்னன்னா ஸ்பெரிக்கலா நம்மளுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா இந்த ஃபிலமெண்டஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபிலமெண்டஸான இருக்கக்கூடிய சைனோபாக்டீரியா வந்து நிறைய ஃபுட்டை வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அதுல திக் வால் இருக்கு. ஸோ நிறைய ஃபுட் எடுக்கத்தான் அதுக்கு ஈஸியா உள்ள போகும். அந்த நிறைய ஃபுட் இருக்கிற திக் வால்ட்ட நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அக்கினீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இது இப்படி எடுத்துக்குது அப்படின்னா ரொம்ப அட்வர்ஸான கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் இது எடுத்துக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எண்டோஸ்போர்ஸ் வழியா தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மெனி வந்து எண்டோஸ்போர்ஸ் மூலியமா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் டெர்மோ கேப்ஸா. அதே மாதிரி எக்ஸோஸ்போர்ஸ் மூலியமா ப்ரொடியூஸ் ஆகுது என்ன அப்படின்னா கேமோசைஃபின். அதுக்கப்புறம் இல்ல ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ட்ரைகோம்ஸ்னா என்ன, இதுல பார்த்தது ஃபிலமெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபிலமெண்ட்ஸை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசிலாட்டோரியான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபிலமெண்ட் ஆஸ்ட்ரலோட்டோரியா. இதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா அது ஆசிலேட்டிங் மூமெண்ட்ல இருக்கும். ஆசிலேஷன்னா என்ன, ஒன் ஆசிலேஷன் இப்படி இப்படி போயிட்டு வரும் இல்லையா, அதுதான் ஆசிலேஷன். அப்படின்னா இப்படி இப்படி போயிட்டு வருது ஆசிலேஷன், அதாவது ஆசிலேஷன் மூமெண்ட் ஷோ பண்ணும். இதுல எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைனோபாக்டீரியா என்னென்ன, இதுல இம்பார்ட்டன்ட்டே உங்களுக்கு இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் நாஸ்டாக், ஆஸ்டிலோட்டோரியா, அனபேனோபியா, கேலோ கேப்சா, கார்கோ கார்கஸ், சிலண்டரோஸ்பெர்மம், கேலண்டோட்ரிகா, ரிவாலியா அண்ட் செவரல் அதோ. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கேட்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்கியா பாக்டீரியா. இந்த ஆர்கியா பாக்டீரியா என்ன தெரியுமா, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹீட்லயும் வாழக்கூடியும், பிஹெச் சாயில் அசடிக் சாயில்லையும் இதால வாழ முடியும், டெம்பரேச்சர்லயும் இதால வாழ முடியும், சால்ட்டான வாட்டர்லயும் இதால வாழ முடியும். ஸோ இது வந்து அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். என்னன்னா ஏனரோபிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுவா இருக்கலாம். இதுக்கு ஃபிளாக்லம் இருக்கு, இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஃபிளாக்லம் இருக்கு. இதுல ரெண்டு குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிக்டான ஆனரோப்ஸா இருக்கு. ஸோ இந்த ஆனரோப்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மீத்தேன் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா ஃபார்மிக்ல இருந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மீத்தேன் ப்ரொடியூஸ் பண்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் குரூப் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மீத்தேன் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மீத்தேஜன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீத்தேஜன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பயோகேஸ் ஃபர்மெண்டஸ்க்கு இது யூஸ் பண்றாங்க. ஸோ பயோகேஸ் தயாரிக்கிறதுக்காக இந்த மீத்தேஜன்ஸ் யூஸ் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னன்னா இது ஹை சால்ட்டான வாட்டர்லயும் சொல்யூஷன்லயும் இதால வாழ முடியும் அப்படின்றதுனால இதோட பேர் வந்து ஹாலோஃபீசர் சால்ட் லிவிங். செகண்ட் குரூப் ஆஃப் பாக்டீரியா இருக்கு. இது எங்க வந்து மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னா ஹாட்டான சல்ஃபர் ஸ்பிரிங்ஸ்ல இது வந்து இருக்கும். ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய சல்ஃபர்ல இது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா சல்ஃபர் டிபெண்டன்டா இருக்கு. இதோட பேர் என்ன அப்படின்னா தெர்மோ அசிடோஃபில்ஸ். இந்த இது வந்து செகண்ட் குரூப் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்டான ஒரு பாக்டீரியான்னு சொல்றாங்க, பழைய பாக்டீரியான்னு சொல்றாங்க. ஸோ இதோட உங்களுக்கு பாக்டீரியா டாபிக் முடியுது. இதுல இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து diseases caused by bacteria, what are the benefits of bacteria, இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல்ல நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்கும், அதையும் கூட போய் பாருங்க. Thank you for watching my video. Have a nice day.